இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான இந்தியன் ஸ்வீட் லட்டு. இந்த லட்டு செய்யறதுக்கு பூந்தி பொறுக்க தேவையில்லை, கடலைப்பருப்பு இருந்தால் போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு 300 கிராம் கடலைப்பருப்பை நல்லா 3-4 தடவை கழுவி எடுத்துக்கோங்க. அதில் இருக்க ஸ்டார்ச் ஸ்மெல் போகிற வரைக்கும் கழுவி எடுத்துக்கோங்க. 3-4 மணி நேரம் ஊற வச்சிடுங்க. பருப்பில் இருக்க தண்ணியை நல்லா வடிகட்டி வச்சுடுங்க. இப்போ அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா கொரகரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம கடலை மாவு ரெடி. 1 கப் சர்க்கரை, முந்திரி, காஞ்ச திராட்சை, கொஞ்சமாக ஏலக்காய், நெய், இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன கடாயில் 15 ml நெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. அதில் எடுத்து வச்சிருக்க முந்திரியும் காஞ்ச திராட்சையும் சேர்த்து நல்லா வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச அப்புறம் கடலை மாவை சின்ன சின்ன உருண்டையாக அதில் போட்டு பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் ஈஸியாக இருக்கோ அதில் போட்டு பொறிச்சிக்கலாம். லைட்டாக எல்லோ ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ அதை வெளியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறின அப்புறம் அதை கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. சின்ன சின்ன பீசஸாக உடச்சி மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. பூந்தி ரெடி. பாகு ரெடி பண்ண ஒரு கடாயில் 1 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. சர்க்கரையை நல்லா கலந்து கரைய விடுங்க. 1 கம்பி பத வரைக்கும் கொதிச்சா போதும். இடிச்சு வச்சிருக்க ஏலக்காயை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு, பாகு ரெடி. பூந்தியும் பாகும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடலைப்பருப்பில் நிறைய புரோட்டீன் இருக்கு. அது நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு பாடியில் புரோட்டீனை மெயின்டைன் பண்ணும். கடலைப்பருப்பில் இருக்க மெக்னீஷியம் உங்கள் பிளட் வெசல்ஸை ரிலாக்ஸ் பண்ணி உங்கள் ஹார்ட்டை ஹெல்த்தியாக வச்சுக்கும். அதே மெக்னீஷியம் உங்கள் இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ண வச்சு பிளட் சுகரை கம்மி பண்ணும். டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. இது மாதிரி ஸ்வீட்டாக இல்லாமல் சும்மா வேக வச்சு சாப்பிட்றது நல்லது. கேஸ் ட்ரபிள் இருக்கவங்க கடலைப்பருப்பை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வறுத்து வச்சிருக்க முந்திரியும் திராட்சையும் அதில் சேர்த்துக்கலாம். ஆரவிங்க.
நல்லா சூடு பொறுக்கிற அளவுக்கு ஆறுனப்புறம் கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. பூந்தி நல்லா ஆறுறதுக்கு முன்னாடி லட்டு பிடிச்சிக்கோங்க. இப்போ நம்ம ரொம்பவே சுவையான ஸ்வீட்டான லட்டு ரெடி. இந்த ரெசிபி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.